இயேசுவை காண்போம். இறை ஆட்சி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திருவுடல் திருரத்தம் பாடி அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட். பெரிய கடவுள் ஒரு சிறு ஓஸ்தியில் அடக்கி கொண்டார், மறைத்து கொண்டார், தாழ்த்தி கொண்டார். நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்று. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா ஆசையும் அருளையும் நற்கருணையிலிருந்து பெறுகின்றோம். தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் நற்கருணையை இயேசு ஏற்படுத்தினார். பெரிய வியாழன் ஆண்டவரின் திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரா உணவை குறிக்கிறது. இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் மானிட மீட்புக்காக தந்தார். புனித பவுல் இப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து திராட்சரசத்தை பருகும் போதெல்லாம் அவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 11:27 திருவசனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருப்பலியிலே இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று கூறும் பொழுது, ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் என்று பதில் கூறுகிறோம். 16 பெனடிக்ட் போப் ஆரம்ப காலம் முதலே தனது இறை இயலில் நற்கருணையை மையமாக கொண்டிருந்தார். நம் அருகில் கடவுள், God is near us, நற்கருணை வாழ்வின் இதயம், The Eucharist, The Heart of Life. நற்கருணை ஆராதனைக்குரியது. இதன் வழி இயேசுவை கண்டு கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தி 4:3 திருவசனத்தை படிக்கும் பொழுது, அழகையானவன் இயேசுவை சோதிக்கும் பொழுது இந்த கல்லை அப்பமாக மாற்ற சொன்ன போது இயேசு கல்லை அப்பமாக்கவில்லை. காரணம், இயேசு கல்லை அப்பமாக்க வந்தவர் அல்ல, தன்னை அப்பமாக்கியவர். புனித பிரான்சிஸ் அசிசியார் நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். நற்கருணையை பெற்றவுடன் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவார். நற்கருணையை ஆராதிப்பது இயேசுவை காண்பதாகும் என்பதை இந்த பிரான்சிஸ் அசிசியார் வெளிப்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 24:30 திருவசனத்தில் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி நன்றி கூறி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்களுடைய கண்கள் திறந்தன, இயேசுவை கண்டு கொண்டார்கள். எடுக்காத, வாழ்த்தாத, போற்றாத, நன்றி கூறாத, பிட்காத, கொடுக்காத அப்பம் பெருகாது. அன்புக்குரியவர்களே, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த பொழுது அது 5000 பேருக்கு கொடுத்து மீதி எடுக்க செய்தது. 1975 ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் பிஷப் சிறையில் 13 வருடங்கள் திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். அவரிடத்தில் இருந்த சிறு அப்பம் ஓஸ்தி திராட்சரசத்தை கொண்டு அவர் 13 வருடங்கள் திருப்பலி நிறைவேற்றி அந்த சிறையினுடைய பாடுகளிலே இயேசுவுடைய அந்த கல்வாரி பலியினுடைய பலத்தை அவர் பெற்றார் என்று அவருடைய அனுபவம் சொல்லுகிறது. பிஷப் புல்டஷின் சிறையில் இருக்கும் பொழுது அவரிடத்தில் இருந்த சிறிது ஓஸ்தி ஒயின் திராட்சரசம் இதை கரங்களில் வைத்து திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். 8வது நூற்றாண்டில் இத்தாலியில் ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் போது நற்கருணையை பற்றி உள்ள சந்தேகம் அவருக்கு எழும்பியதால் அவர் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலியிலே அப்பமும் ரசமும் சதையாகவும் இரத்தமாகவும் மாறியதை அந்த இடத்தில் அது ஒரு சாட்சியாக மாறியது.
ஃபாதர் பீட்டர் இவருக்கும் நற்கருணையை பற்றி உள்ள விசுவாச குறைவினால் ஒரு முறை அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது ரசம் பொங்கி வடிந்து வெள்ளை துணியில் அது விழுந்து அது ஒரு அடையாளமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, 1978 நாசா ஆராய்ச்சியாளர்கள் இந்த குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுகிற வேளையில் அப்பமும் ரசமும் சதையாகவும் இரத்தமாக மாறிய அதே போல ரசம் பொங்கி வடிந்து வெள்ளைத்துணியில் விழுந்ததையும் இயேசுவனுடைய பாடுகளிலே அவருடைய உடலில் இருந்த உடையில் பட்ட அந்த இரத்த கரையோடுள்ள உடையையும் இயேசுனுடைய பாடுகள் நேரத்தில் ரோணிக்கம்மாள் அவருடைய திருமுகத்தை துடைத்த அந்த துண்டிலே அந்த துணியிலே இயேசுடைய திருமுகமும் இரத்தமும் பதிந்த அந்த துணியையும் இந்த நாசா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தபோது அந்த ஆராய்ச்சியிலே AA+ இந்த நான்கிலும் ஒரே நிலை உள்ள ஒரே நிலையில் உள்ள AA+ AA+ அந்த கண்டுபிடிப்பை அந்த இரத்தத்தில் இந்த நிலை இருந்ததை கண்டுபிடித்து இது இயேசுடைய திரு இரத்தம் என்பதை அந்த ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தார்கள். என கண்புக்குரியவர்களே, நீர் மெசியா வாழும் கடவுளுடைய மகன் என்று பேதுரு வெளிப்படுத்தினது அது விண்ணக தந்தை அவருக்கு வெளிப்படுத்தியது. இயேசுவை சிலுவையில் அறையப்படும் போது நூற்றுவ தலைவன் இவர் கடவுளுடைய மகன் என்று வெளிப்படுத்தினது அது மனித தன்மை அல்ல, அது இறை வெளிப்பாடு. சாதாரண கோதுமையினால் உண்டாக்கப்பட்ட அப்பம், திராட்சை பழத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ரசம் திருப்பலி வழியாக இயேசுடைய திரு உடலாக இயேசுடைய இரத்தமாக மாறுகிறது. பலிப்பீடத்தின் மேல் வைக்கப்படும் அப்பமும் ரசமும் புனித வேண்டுதல் வழியாக மற்றும் மீட்பரின் வார்த்தைகளின் மறைப்பொருள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான இயல்பில் வாழ்வழிக்கும் சதையாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றன. புனிதப்படுத்தப்பட்ட பிறகு அவை கிறிஸ்துவின் உண்மையான உடலாக மாறுகிறதை நம்புகிறோம். அன்புக்குரியவர்களே, ஃபாதர் பியோ அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது அந்த திருப்பலியினுடைய ஆற்றல் இயேசுவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற ஒரு நிலையை அதிகமாக அவர் உணர்ந்திருக்கிறார், அழுதிருக்கிறார். ஒருமுறை அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது அந்த அப்பம் சதையாக மாறியதாகவும் இந்த ஃபாதர் புனித பியோ அவர்களுக்கு 5 காயம் வரத்தையும் அவர் பெற்றார் என்பதை நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நற்கருணை, இந்த ஒரு இயேசுடைய திருவுடல் திருரத்தம், இந்த மாபெரும் நற்கருணை வழிபாடு வேறெந்த சபையிலும் இல்லாத ஒன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே கிடைத்ததை குறித்து நன்றி கூறி மகிழ்வோம். புனித மதர் த்ரேசா, அன்னை த்ரேசா நற்கருணை சந்திப்பது வழியாகத்தான் அவர்கள் ஆற்றலை பெற்று அதிலிருந்துள்ள ஒரு வெளிப்பாடுதான் நன்மை செய்ய பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க உதவி செய்ய அவர்களால் முடிந்தது. அந்த பலனெல்லாம் இந்த நற்கருணையிலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார்கள். நற்கருணை வாழ்வு தரும் உணவு. நம்முடைய முன்னோர்கள் பாலைவனத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாகும். அன்புக்குரியவர்களே, இந்நேரத்திலே ரோமர் கழுதிய நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது 5:7-8 முடியுள்ள வசனங்களில் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இந்நேரத்திலே மதன்சியோ என்ற அரசன் மரண தண்டனை எப்படி மக்களுக்கு கொடுத்தார் என்றால் இறந்த பிணத்தை கட்டி காற்றில் வீசி விடுவான்,
அந்த தண்டனை பெறுபவர்களிலே இறந்த பிணத்தை கட்டி காட்டில் வீசி விடுவான். துரு நாட்டம் நுழைந்து சுவாசித்து இறந்து விடுவான். இதை போல இன்றைக்கு நற்கருணையை சில சாத்தான் சபைகளில் எப்படியோ களவு செய்து எடுத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். இதையும் நாம் உணர வேண்டும். யோவான் நற்செய்தி 6 வாசிக்கும் பொழுது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, ஆகவே அது வாழ்வு தரும் உணவு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்கள். இந்த உணவை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டிருப்பார்கள். அவர்களை கடைசி நாளில் உயிர்த்தெழச் செய்வார். என்னோடு இணைந்திருப்பவர், நானும் அவர்களோடு இணைந்திருக்கிறேன். என்னை உண்போர் என்னால் வாழ்வார். தகுதியோடு உண்டால் உடல் நலம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இந்நேரத்திலே இயேசுவினுடைய திரு உடலும் திரு இரத்தமும் என்று நாம் சிந்திக்கும் போது, எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். லேவியராகவும் 17:11 சொல்கிறது, உடலின் உயிர் குருதியில் உள்ளது. தொடக்க நூல் 4:10 திருவசனத்தில், காயின் ஆபேலை கொலை செய்த போது உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணினின்று என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது என்று கடவுள் காயினை நோக்கி வெளிப்படுத்தினார். யோபு 16:18 சொல்கிறது, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, மண்ணே என் குருதியை மறைக்காதே, என் குரலை புதைக்காதே. ஆகவேத்தான் இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, எல்லா பாவத்திலிருந்தும் இந்த இரத்தம் தூய்மைப்படுத்தும். அதைத்தான் 1 பேதுரு 1:18 சொல்லுகிறது, உங்கள் மூதையாரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். அன்புக்குரியவர்களே, கேரளாவிலே ஒரு அம்மா தன்னுடைய வேதனையை இப்படியாக வெளிப்படுத்தினார்கள். என் மகன் வெளிநாட்டிற்கு போய் இப்பொழுது அவரை பற்றி உள்ள எந்த ஒரு பதிலும் இல்லை. அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை கூட எங்களுக்கு தெரிய முடியவில்லை. மிக வேதனையாக இருக்கிறது. சில நாட்கள் கடந்து ஒரு தியான குருவானவரிடம் அந்த அம்மா இந்த வேதனையை வெளிப்படுத்தும் போது, அந்த தியான குருவுக்கு சில நாட்கள் கடந்து இப்படி ஒரு செய்தி வந்தது. அந்த மகன் சோமாலியா நாட்டிலே கடற்கரையிலே கடற்கொள்ளையர்களினால் பிடிக்கப்பட்டு அவன் அந்த கடற்கரையிலேயே கட்டி வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. இந்த தியான குரு இந்த அம்மாவை பார்த்து இப்படி சொன்னார், உன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக இயேசுவின் இரத்த கடலில் என் மகனை முக்கி எழுப்புகிறார். இயேசுவின் இரத்த கடலில் என் மகனை முக்கி எழுப்புகிறார். இயேசுவின் இரத்த கடலில் என் மகனை முக்கி எழுப்புகிறார் என்று 1000 சொல்ல சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த அம்மா ஜபமாலை எடுத்து 1000 முறை என் மகனை இயேசுவின் இரத்த கடலில் மூழ்கி எடுக்கிறார், மூழ்கி எழுப்புகிறார். என்ன சாட்சி! இந்த கொள்ளையர்கள் இன்னொரு இடத்திற்கு போகும்போது இவனை பார்ப்பதற்காக, இவனை கவனிப்பதற்காக ஒரு காவலாளியை காவல் காக்க செய்துவிட்டு மற்ற கொள்ளையர்களெல்லாம் போய்விட்டார்கள். அந்த ஒருவர் மட்டும் நின்று அந்த இந்த தாயினுடைய மகனிடத்தில் கேட்டாராம், உனக்கு வயது எத்தனை? உனக்கு திருமணம் ஆனதா? உனக்கு தாய் தகப்பன் உண்டா? இவன் சொன்னான், அம்மா உண்டு, 72. அவர்களை பார்க்க முடியவில்லை, அவர்களிடம் எந்த தொடர்பும் கொள்ள முடியவில்லை. எனக்கு குடும்பம் உண்டு, மிக வேதனையாக இருக்கிறது. நான் இல்லை என்றால் அவர்கள் நிச்சயம் உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களுக்கு வேறு எந்த துணையும் இல்லை, எந்த உதவிகளும் இல்லை. இந்த காவலாளி கேட்டாராம், அவர்களை
உனக்கு பார்க்க வேண்டுமா, உனக்கு உயிர் வேண்டுமா? இவர் சொன்னாரா? ஆம். அந்த கட்டி போட்ட இடத்திலிருந்து அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். அந்த நேரத்தில் ஒரு படகு வந்ததா, அந்த படகிலே ஏறச் சொன்னார். நீ எப்படியாவது தப்பி உன்னுடைய சொந்த நாட்டிற்கு நீ போய் சேர். படகில் ஏறி இன்னொரு தேசத்திலே போய் கப்பல் ஏறி எப்படியோ அவர் வீடு வந்து சேர்ந்தார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இயேசுவின் இரத்த கடலில் என் மகனை மூழ்கி எடுக்கிறார். அன்பானவர்களே, இந்நேரத்திலே இயேசுடைய திருவுடல் திரு இரத்தத்தை பற்றி உங்களோடு நான் பேசும்போது இயேசுடைய இரத்தத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள், இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் இயேசுடைய இரத்தத்தை ஆராய்ச்சி செய்த போது இந்த இரத்தம் கருப்பு நிறத்தில், கருப்பு கலரில் உறைந்திருப்பதை எடுத்து ஆராய்ச்சி செய்த போது ஆராய்ச்சியில் இந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. சாதாரண மனித பிளட் உறைந்தால் உயிர் இருக்காது, ஆனால் இந்த இரத்தத்தில், இந்த உறைந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இது இயேசுவின் இரத்தம் என ஆராய்ச்சியில் வெளிப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஆணுக்கு 24%, ஒரு பெண்ணுக்கு 24%. இந்த 24+24 சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் இயேசுவினுடைய பிளட்டிலே 24% என்ற நிலையை கண்டுபிடித்தார்கள். அப்படி என்றால் ஒரு ஆணும் பெண்ணிலிருந்தும் உருவானவர் அல்ல இயேசு. ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உருவாக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் 24%, 24%. ஆனால் இயேசுடைய இரத்தத்திலே உள்ளி 24%. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுடைய திரு உடல் திரு இரத்தத்தின் வழியாக இந்த சிந்தனை துளிகளை நம்முடைய இருதயங்களிலே கடவுள் விதைக்க செய்திருக்கிறார். நல்ல நிலமாகிய உங்களுடைய இதயத்திலே விழுந்து அது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கையளித்த இயேசு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவிலே கொள்ளுவோம். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறைவன் இந்த திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.